மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போன்றவர்கள் என ரஜினிகாந்த் கூறியிருக்கும் நிலையில் போர் யார் மீது என்பதுதான் கேள்வி என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருக்கிறார். இப்போ கிருஷ்ண பரமாத்மா சரி அர்ஜுன் சரி யார் மீது போர் நடக்கும் தொடுக்க போகுதுங்கிறதான பிரச்சனை. முதல்ல அவதாரங்களாக நீங்கள் அப்புறம் இருங்க, முதல்ல நல்ல மனிதர்களாகவும் சிறந்த தலைவர்களாகவும் இருங்க, அதான் நாங்கள் கேட்குறது. தொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறீங்கல்ல, இது கூடவா தெரியாமல் இருக்கிறீங்க, இப்போ தொடுத்துக்கிட்டு இருக்கிற தெரியலையா அவங்களுக்கு, இது வெளிப்படையாக என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கேள்வி கேட்குறதா வேடிக்கையாக இருக்கு. எனக்கு இந்திய அரசியல் சாசனத்தையே ஆளும் பாரதிய ஜனதா அரசு மாற்றிவிடும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் சார்பில் காஷ்மீர் உரிமை பறிப்பு கண்டன கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், வரலாறு தெரியாதவர்கள் இந்தியாவுடன் காஷ்மீரை இணைத்து விட்டதாக பெருமிதம் கொள்வதாக குற்றம் சாட்டினார். ஏன் காஷ்மீர்ல மட்டும் குறி வைக்கிறீங்க, அதுக்கு காரணம் என்ன? மத வெறி மதவாதம் தான். அந்த உண்மையிலிருந்து மறந்துவிடக்கூடாது, நம்ம அந்த உண்மையை மறந்துவிடக்கூடாது. இதுவே காஷ்மீர் இந்து பெரும்பான்மை மாநிலமாக இருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி இதை செய்யாது. அது இஸ்லாமிய பெரும்பான்மை மாநிலமாக இருப்பதால் தொடர்ந்து பேசிய ப. சிதம்பரம், பாஜக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை படித்து கூட பார்க்காமல் அதிமுக ஆதரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நாளைக்கு தமிழ்நாடு யூனியன் டெரிட்டரி நாக்கலாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இருக்கும், கை கட்டி வாய் புதைத்து தலை வணங்கி முன்னதாக பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, இந்தியாவை நம்பி வந்த காஷ்மீர் மக்களின் நெஞ்சில் பாஜக குத்திவிட்டதாக குறை கூறினார். காஷ்மீர் விவகாரத்தில் காங்கிரசும் முன்னர் துரோகம் இழைத்ததாக வைகோ குற்றம் சாட்டியதற்கும் மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்தார். இன்றைக்கு காஷ்மீர் பிரச்சனை என்பது பரிதவிக்கிற நம்முடைய இஸ்லாமிய தோழர்களுக்கு நாம் கரம் நீட்ட வேண்டும். நம்மை நம்பி அவர்கள் வந்தார்கள், இன்றைக்கு அவர்களுடைய இதயத்திலே நாம் கத்தியை பாய்ச்சிருக்கிறோம். இவிகேஎஸ் பேசுகிற பொழுது சொன்னார், காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டதாக சிலர் சொன்னதாக சொன்னார். நான் எழுதி தருகிறேன், ஒரு காலத்திலும் காங்கிரஸ் துரோகம் செய்யாது. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் முன்வைக்கும் கருத்துக்களை பாஜக உள்வாங்கிக் கொள்வதே இல்லை என்றார். அரசியல் தெரியாதவர்கள் கூட மேடை ஏறி பாஜக கொண்டு வருவதற்கெல்லாம் ஆதரவு கொடுப்பதா என மறைமுகமாக ரஜினியை விமர்சித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. அடுத்து வரும் முதல் கேள்வி விவாதத்தை